ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும் இதுல இருந்து நீங்க நிறையவே லாபம் பார்க்க முடியும் வீட்டில இருந்தபடியே குறைவான முதலீட்டுல அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிசினஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசேங்கன்னா மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாவே ரிசீவ் ஆகும் இப்போ நம்ம என்ன பிசினஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருங்காயம் பவுடர் பிசினஸ் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்த ஒரு மிஷினரியுமே தேவையில்லை முதலீடா வந்து ஐயாயிரம் ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க வந்து கடையில வந்து பணம் கொடுத்து வாங்குற பெருங்காயத்தூளை வந்து வீட்லயே தயார் செஞ்சு விற்பதன் மூலமா நீங்க வந்து நிறையவே லாபம் பார்க்க முடியும் இந்த பிசினஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால லாபமும் வந்து அதிகமா இருக்கும் இந்த பிசினஸ் உங்க வீட்டுல இருக்க ஒரு சிறிய இடத்துலயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த பிசினஸ்க்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம் அரபிக் கம் பவுடர் காப்லி கோதுமை மாவு பிளாஸ்டிக் பாக்ஸ் இதெல்லாம் தான் வந்து தேவைப்படும் அடுத்ததான் இந்த பெருங்காயத்தூள் வந்து எப்படி தயார் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு பாத்திரத்தை வந்து எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்துல வந்து அரபிக்காவும் பவுடர் ரெண்டரை கிலோ கோதுமை மாவு ரெண்டரை கிலோ ரெண்டையுமே வந்து கொட்டிக்கோங்க பாத்திரத்தில் இருக்க மாவை வந்து உங்க கைகளால நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவை வந்து எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அதை தான் வந்து பக்குவம் வரும் சோ பக்குவமா வந்து மாவை நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததா இருபத்தஞ்சு கிராம் காப்பிலிய வந்து எடுத்துட்டு அதை வந்து தண்ணீரை ஊத்தி நல்லா வந்து கரைய விட்டுருங்க காப்பிலி வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா பால் மாதிரி பதத்துக்கு வந்து வந்திருக்கும் கடைசியா வந்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல இந்த காப்பிலி தண்ணீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பவுடர் வந்து கட்டி கட்டியாகாம பொறுமையா வந்து கரண்டியால கலந்துக்குங்க அவ்வளவுதான் நம்ம பெருங்காய பவுடர் வந்து தயாராயிருச்சு இந்த மாதிரி தயார் செஞ்ச பெருங்காய தூளை வந்து இருபது கிராம் ஐம்பது கிராம் இந்த மாதிரி அளவுகள்ல பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வந்து போட்டு வந்து சேல் பண்ணிக்கலாம் நீங்க வந்து தயார் செஞ்சு இருபது கிராம் பெருங்காய தூளோட தோராய் விலை வந்து இருபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி ஐம்பது கிராம் பெருங்காய தூளோட தோராய் விலை வந்து எழுபத்தி ஏழு ரூபாய் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தோராயமா நீங்க இருபது கிராம் பெருங்காய தூள்ல பத்து அதே மாதிரி ஐம்பது கிராம் பெருங்காய தூள்ல பத்து இந்த மாதிரி விற்பனை செஞ்சீங்கன்னா கூட தோராயமா மூலமா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து சம்பாதிக்க முடியும் தயார் செஞ்சு பெருங்காய தூள் எல்லாத்தையுமே வந்து மளிகை கடை பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாராந்திர சந்தை இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போய் விற்பனை செஞ்சோம் அப்படின்னா நிறையவே வந்து லாபம் பார்க்க முடியும் இந்த பிசினஸ் வந்து எப்பவுமே டிமாண்ட் இருக்கிறதால இதுல இருந்து நிறையவே லாபம் பார்க்கலாம் இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க